Welcome to MX Term 2 Unit 3 Bill Profit and Loss Worksheet 12 நம்ம சம்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஒர்க்ஷீட் 12 உள்ள சம்ஸ் எல்லாம் பார்ப்போம் ரோமன் 1 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொஷின் நம்பர் 1 உமா வென்ட் டு த பழமுதிர்ச்சோலை ஷாப் டு பை த ஃபாலோயிங் ஃப்ரூட்ஸ் அதாவது பழமுதிர்ச்சோலைக்கு போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்க கேஷ் பில் போடுறாங்க பில் நம்பர் 25 பழமுதிர்ச்சோலை அந்த டேட் போட்டிருக்காங்க சீரியல் நம்பர் ஐட்டம்ஸ் வந்து பப்பாயா லெமன் கோவா பனானா டோட்டல் அதாவது குவான்டிட்டி எவ்வளோ மொத்தம் வாங்குறாங்க எத்தனை கேஜி வாங்குறாங்க அதோட ரேட்டு இப்போ இதை வந்து அதாவது 1 kgயோட ரேட் கொடுத்துருப்பாங்க 1 kgயோட ரேட்டு அதை நம்ம மல்டிபிள் பண்ணி இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் எல்லாம் போட்டு 480 rupees வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 7 items அதாவது 7 kg ஓகே சாரி 7 kg வந்து வாங்குறாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்களேன் எஃப்சி பாட் 5 kgs ஆஃப் கோவா ஒருவேளை இந்த கோவா வந்து 3 இருக்குது ஒருவேளை 5 kgs ஆஃப் கோவா வாங்கினாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் 3 kg ஹவு மச் வில் பி த டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க அந்த 3 kg சேஞ்ச் பண்ணிவிட்டு 5 kg வாங்கினா பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்ன ஆகும் இந்த 3 kg இருக்குது பாருங்கள் அந்த 3 kg வாங்கினோம்னா அந்த இடத்துல 5 kg வாங்குறப்ப என்ன ஆகிடும்னா 300 மாறிடும் என்னவாக மாறிடும் 300 ஏன்னா 1 kgயோட ரேட்டு 60 அப்போ 5 kg வந்து என்ன ஆகும் 5 kg வந்து 300 மாறிடும் அப்போ இந்த இடத்துல 300 போட்டு நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா என்ன ரேட் வருதோ அதான் பாருங்கள் 60 175 இருக்குது 180 பதிலாக 300 அப்புறம் 65 இதெல்லாம் கூட்டணும் நமக்கு மொத்த கூடுதல் எவ்வளோ கிடைக்கிது 600 கிடைக்கும் அப்போ அந்த 600 தான் நமக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே நெக்ஸ்ட் சம் கேஷ் பில் கொடுத்துருக்காங்க பில் நம்பர் சூர்யா புக் ஷாப்பு என்னென்ன புக்கெல்லாம் வாங்குறாங்க குவான்டிட்டி ரேட்டு அமௌண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க கீழே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் த அமௌண்ட் ஆஃப் விச் ஐட்டம் மென்ஷன்ட் அபவ் இஸ் இன்கரெக்ட் இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டில் ஏதோ இன்கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் நோட்டா பென்னா சார்ட்டா கலர் பேப்பரா க்ரையான்ஸான்னு பார்ப்போம் இங்கே 5 × 32 என்ன வரும் 5 × 2 = 10 ரிமைண்டர் 1 இருக்கும் 5 × 3 = 15 16 கரெக்டாக இருக்குது 2 × 28 பாருங்கள் 2 × 28 8 × 2 = 16 ரிமைண்டர் 1 2 × 4 = 5 அதுவும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8 × 4 = 32 ஓகேவா அடுத்தது 24 × 4 = 8 2 × 2 = 48 வரணும் ஓகேவா ஆனால் என்ன வந்திருக்கு 44 வந்திருக்கு அப்போ கலர் பேப்பர் தான் அமௌண்ட் வந்து இன்கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி கலர் பேப்பர் இதுதான் ஆன்சர் கொஷின் நம்பர் 3 பாருங்கள் கொஷின் நம்பர் 3 செல்வம் பாட் எ ஷர்ட் ஃபார் த பர்த்டே ஃப்ரம் ஏபிசி ஸ்டோரில் போய் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஷர்ட் வாங்குகிறான் எவ்வளோ கொடுத்துருக்கு 200 கொடுத்துருக்கு 200 கொடுத்துருக்கப்போ இஃப் த ஷாப்கீப்பர் பாட் இட் ஃபார் 145 ஃப்ரம் த ஹோல்சேல் டீலர் ஒருவேளை 145 அப்படின்னு இருந்ததுன்னா வாட் இஸ் த ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எவ்வளவு 200 அந்த ஷர்ட்டில் வந்து நோட் பண்ணியிருக்கு அப்போ 145 நம்ம வந்து கழித்தோம் அப்படின்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்தோம்னா 55 ரூபாய் அதாவது 55 rupees வந்து கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பிந்து பாட் 1 dozen பனானா ஃபார் ₹48 அண்ட் சி சோல்ட் ஈச் பனானா ₹5 த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் பை ஹர் ப்ராஃபிட்டாக லாஸாக அதாவது 1 dozen பனானாவோட ரேட் எவ்வளோ 1 dozen 12 அப்போ 12 எவ்வளோது 48 அப்போ ஒவ்வொரு பனானாவும் 5 rupeesக்கு வந்து அவங்க விற்கிறாங்க அப்போ அந்த 12 banana இருக்குல்ல அப்போ 5 rupeesக்கு சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ 12 × 5 = 60 அப்போ ப்ராஃபிட்டாக லாஸானு கேட்டாங்க அப்போ அந்த 48 நம்ம மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 12 அப்போ இது ப்ராஃபிட் தான் ஓகேவா அப்போ சி ப்ராஃபிட் ₹12 நெக்ஸ்ட்டு சம் அருள் பாட் எ லேண்ட் ஒர்த் 4 lakhக்கு வந்து ஒரு வந்து லேண்ட் வாங்குறாங்க அதான் ஓகே பாட் ஹி ஸ்பெண்ட் 4000 ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 4000 ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அண்ட் 28000 ஃபார் ஸ்டாம்ப்ஸ் டியூட்டிக்கு ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டுறதுக்கு ஹி ஆல்சோ பெய்ட் 8000 ஆஸ் ப்ரோக்கரேஜ் கமிஷன் ப்ரோக்கரேஜ் கமிஷன் வேறு 8000 கொடுக்குறாரு த ஓவரால் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பை அருள் வாஸ் அப்போ ஓவர் மொத்தமாக எவ்வளோ தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 4000 அடுத்தது வந்து ஸ்டாம்புக்கு வந்து ஒரு 28000 நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரேஜ்க்கு வந்து ஒரு 8000 அதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது 40000 வந்து அவர் ஓவரால் வந்து ஓவர் ஹெட்ஸ் எக்ஸ்பென்சன்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்புறம் ஆப்ஷன் பி 40000 இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் சிக்ஸ்த் சம் திஸ் இஸ் அருண்ஸ் ஃபேமிலி ஆன் சில்ட்ரன்ஸ் டே அதாவது அருணோட ஃபேமிலி இதெல்லாம் அந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு என்ன பண்ணுறாங்க ஹோல் ஃபேமிலி வென்ட் டு சர்க்கஸ்க்கு போகிறாங்க ஆன் த டே
த சில்ட்ரன் வேர் கிவன் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20 rupees ஃபார் என்ட்ரி ஃபீஸ். இங்கே கொடுத்துருக்காங்களே அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு 70, சில்ட்ரனுக்கு 40. இந்த 40லேருந்து 20% அன்னைக்குன்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல். ஹவு மச் டோட்டல் என்ட்ரி ஃபீஸ் தே ஹேவ்? அப்போ டோட்டலாக அவங்க எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க அடல்ட் எவ்வளோ? 70. அப்போ இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4. அப்போ 70 × 4 என்ன வரும்? 280. ஸோ அது சில்ட்ரன்ஸ் எவ்வளோ? 1, 2, 3, 4. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 20% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 20 × 4 என்ன வரும்? 80. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 360 நமக்கு கிடைக்கும். அப்போ எவ்வளோ டோட்டல் பே பண்ணியிருப்பாங்க என்ட்ரி ஃபீஸ்? அப்போ ஆப்ஷன் ஏ 360 rupees தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், 7th சம், சம்பத் பாட் ஏ பைசைக்கிள் ஃப்ரம் மேனுஃபேக்சரர் ஃபார் 3000. மேனுஃபேக்சர் பண்ண இடத்துலேருந்து 3000 rupeesக்கு வந்து பைசைக்கிளாக சைக்கிளை வாங்குறாங்க. அண்ட் சோல்ட் இட் 6000 to Balu. 6000க்கு பாலுகுட்டை வித்தாச்சு. தென் பாலு சோல்டு த சைக்கிள். பாலு வந்து வினயங்கிறவன்ட்ட வந்து 4000 rupeesக்கு வந்து விற்கிறான். த லாஸ் ஆஃப் பாலு. அப்போ பாலுவுக்கு லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாலு வந்து எவ்வளோவுக்கு வாங்கினாங்க? 6000 rupees வாங்குறாங்க. திரும்ப விற்கிறது எவ்வளோ? 4000 rupees. அப்போ இது லாஸ் தான் கன்ஃபார்மாக. அப்போ 6000லேருந்து 4000 போயிட்டுன்னா என்ன கிடைக்கும்? 2000. அப்போ 2000 லாஸ். அப்போ ஆப்ஷன் பி இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம், ராஜா பைஸ் எ கிரிக்கெட் பேட் ஃபார் 300க்கு. ஓகேவா? ஹி வாண்ட்ஸ் டு செல் இட் எ ப்ராஃபிட். 100 rupees ப்ராஃபிட்டுக்கு திரும்ப செல் பண்ணியாச்சு. ஆஃப்டர் மேக்கிங் எ டிஸ்கவுண்ட் வந்து 75. அப்போ வந்து இந்த மார்க்கெட், அப்போ என்ன தான் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அவங்க குறிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து ப்ராஃபிட்னு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராஃபிட்னா என்ன ஃபார்முலா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளோ? 100. செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியலை. ஓகேவா? அதுதான் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போ தான் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு நமக்கு தெரியும். செல்லிங் ப்ரைஸ் தெரியல, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 300. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இங்கே இருந்ததுன்னா 300 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வந்து? ப்ளஸ் ஆட். அப்போ 100 + 300 = 400. செல்லிங் ப்ரைஸ் வந்து 400. செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிட்டு அப்போ நம்ம மார்க் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதோட செல்லிங் ப்ரைஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 75. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சா? 400. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 475 இதுதான் ஆன்சர். அப்போ குறித்த விலை என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா 475. ஓகே, நெக்ஸ்ட் சம், 9th சம், சுபா மேக்ஸ் த ஃபாலோயிங் ஆர்ட் கிராஃப்ட் யூஸிங் த பிளாஸ்டிக் வேஸ்ட் மெட்டீரியலில். இந்த 3 ஆர்ட் கிராஃப்ட்டும் வந்து தயாரிக்கிறான். இஃப் சி செல்ஸ் தம் அட் 60 each. அப்போ ஒவ்வொரு பொருளையும் 60 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறான். இப்போ ஒவ்வொரு பொருளும் 60னா மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்? 3 × 60 = 180. ஓகேவா? ஹி ஸ்பெண்ட் 20 ஃபார் பேக்கிங்க்கு, 20 30 டிரான்ஸ்போர்ட்டும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு 30 செலவு பண்ணுறான். ஹவு மச் ப்ராஃபிட் டஸ் ஹி மேக்? அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து அவளுக்கு கிடைக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 3 பொருளும் ஒவ்வொன்றும் 60 rupeesனா 3 × 60 = 180. இப்போ எவ்வளோ செலவு பண்ணுறா? 50. அப்போ 180ல் 50 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 130. அப்போ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு? 130. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 10th சம், கதிர் வாண்ட்ஸ் டு பை 2 chairs அண்ட் ஏ சோஃபா ஃப்ரம் ஏபிசி ஸ்டோரில் போயிட்டு கதிர் வந்து 2 chairs ஒரு சோஃபாவும் வாங்குறாரு. வாட் வில் பி ஹீ சேவிங்ஸ் இஃப் ஹீ பாட் தம் இன் காம்போ ஆஃபர்? எவ்வளோ வந்து காம்போ ஆஃபர்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த ஆஃபரில் அவர் எவ்வளோ தான் வந்து சேவிங் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏபிசி ஸ்டோரோட மார்க்கெட் ப்ரைஸை பாருங்கள், 32,000 கொடுத்துருக்காங்க சோஃபா. டிஸ்கவுண்ட் வந்து 3000. அப்போ வந்து டிஸ்கவுண்ட் 3000 போயிடுச்சு அப்படின்னா 32,000 × 3000 நம்ம வந்து மைனஸ் பண்ணோன்னா 29,000. அப்போ சோஃபாவுக்கு எவ்வளோது? 29,000. சேர் பாருங்களேன், 9000 இருக்குது. 1000 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டால் என்ன கிடைக்கும்? 8000. அடுத்தது கோம்போ ஆஃபர். ஒருவேளை சேர்த்து மூணையும் சேர்த்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா 40,000. ஆஃபர் எதுவும் இல்லை, டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை. அப்போ நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, சோஃபாவுக்கு ஒரு 29,000, ஒரு சோஃபா 2 chair கொடுக்குறாங்க 3வது காம்போ ஆஃபரில். அப்போ இந்த ஒரு சேரோட ரேட் எவ்வளோ? 8000. அப்போ 2 chairோட ரேட் வந்து 16,000. அப்போ 16,000 × 29 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும் மொத்தமாக? ஒரு சோஃபா 2 chair 45,000. தனித்தனியாக வாங்கினோம்னா நமக்கு இந்த ரேட்டு. சப்போஸ் இந்த காம்போ ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நமக்கு 40,000 தான் தராங்க. அப்போ வந்து 45,000 40,000 நம்ம மைனஸ் பண்ணோன்னா 5000 நமக்கு வந்து ப்ராஃபிட் சேவிங்ஸில் அவர் வச்சு வர ப்ராஃபிட் ரூபீஸ் 5000. ஆப்ஷன் 11. கொஷின் நம்பர் 11 பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். போன சமயம் போட்டோம் ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் லாஸ்.
மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, அதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிடும். இப்போ இது எல்லாமே சேர்த்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஏல இருக்குது. அதோட ஆன்சர் எது? ஏ. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் ரோமன் டூ ஷார்ட் ஆன்சர் க்வெஷ்சன்ஸ் நம்பர் 12. எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் வித் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம உண்மையா பொய்யா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் என்ன? டு கெட் ஏ ப்ராஃபிட், நமக்கு லாபமாக இருந்தால், லாபம் நமக்கு வேணும் அப்படின்னா வி ஷுட் கீப் த காஸ்ட் ப்ரைஸ் ஹை. கொடுத்துருக்க விலை அந்த காஸ்ட் ப்ரைஸை விட ஹையாவாக நம்ம வாங்குவோம்? கிடையவே கிடையாது. அப்போ இது ஃபால்ஸ். அப்போ என்ன ஃபால்ஸ்? என்னவா இருக்கணும்? டு கெட் ஏ ப்ராஃபிட், நம்ம ப்ராஃபிட் வேணும்னா வி ஷுட் கீப் த செல்லிங் ப்ரைஸ் ஹை. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? அவங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து ஹையாக இருந்தால் தான் அது வந்து என்னவாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வி கேன் பை எனி ப்ராடக்ட்ஸ் அபோவ் எம்ஆர்பி. எம்ஆர்பியை விட நம்ம வந்து அபோவ் கொடுத்து வாங்குவோமா? கன்ஃபார்மாக வாங்குவோமா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 3ல, பட் தெர் இஸ் நோ டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 ஆன்சர் ட்ரூ. க்வெஸ்சன் நம்பர் 13 ஃபிலிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சரி, இது நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க, எம்பி கொடுத்துருக்காங்க, அதான் மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட். இதில் ஒவ்வொரு காலமும் டேஷ் விட்டுட்டாங்க. இது ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 535, செல்லிங் ப்ரைஸ் வந்து 600. அப்போ கூட தான் இருக்குது, இது ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க அவங்களும். இப்போ 600லேருந்து 535 நம்ம கழித்தோம் அப்படின்னா 65 கிடைக்கும், இதுதான் ப்ராஃபிட். நெக்ஸ்ட், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ அதை லாஸ். இது ரெண்டு 420லேருந்து 170 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 250 கிடைக்கும். ஓகேவா, தேர்ட் சம் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 600, செல்லிங் ப்ரைஸ் தெரியல, ப்ராஃபிட் தெரியல, அதான் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, அது எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஆன்சரை காப்பி பண்ணிப்போம். ஆப்ஷன் 3 பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட். ஏன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் நமக்கு தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 900. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 50. 900ல 50 போச்சுன்னா 850. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும்? நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 600. ப்ராஃபிட்னால் என்ன? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 850, காஸ்ட் ப்ரைஸ் 600, அடுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 250. ப்ராஃபிட்டும் நமக்கு கிடச்சிருச்சு, செல்லிங் ப்ரைஸும் நமக்கு கிடச்சிருச்சு. எடுத்து காப்பி பண்ணிப்போம். இப்போ காஸ்ட் செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4. இது காஸ்ட் ப்ரைஸும் நில் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 380, ப்ராஃபிட் லாஸ்லாம் நில், மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு அப்புறமா ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ? டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணணும். போன சமயம் நம்ம பார்த்தோம், மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 500 கொடுத்துருக்காங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 380, அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ வந்துச்சு? 120. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 4th ஆப்ஷன், 120. ஓகேவா, 120 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5, காஸ்ட் ப்ரைஸ் தெரியல, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ஓகேவா, ப்ராஃபிட்டு இல்லை நில், அது லாஸு. அப்போ இது லாஸில் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலே என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். இது ஃபார்முலா மெத்தட் படி போடணும் அப்படின்னு, லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். லாஸ் எவ்வளோ? 285. காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு தெரியலை, மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 490. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்பர் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 285 ப்ளஸ் 490 எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 775. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 6 பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 796 கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, லாஸ் தெரியும், லாஸு இதெல்லாம் கிடையாது,
ஓகேவா? இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், இது வந்து லாபம். அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடச்சிரும், எது கிடச்சிரும்? இப்போ ஃபார்முலா மெத்தட் படி போடணும் அப்படின்னம்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளோ? 175. செல்லிங் ப்ரைஸ் தெரியலை, காஸ்ட் ப்ரைஸ் 796. அப்போ இந்த நம்பர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 796 ப்ளஸ் 175 நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 971. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 971. ஆன்சர் 971. ஓகே, 14th சம். அப்ளைங் த கிவன் ஆஃபர், ரவி பாட் ஏ லேப்டாப். ஒரு ஆஃபரில் லேப்டாப் வந்து இருக்குது. வாட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் இஃப் ஹீ வாண்ட்ஸ் டு அப்டைன் எ ப்ராஃபிட்? அப்போ ஒருவேளை ப்ராஃபிட்டுக்கு அந்த ஆஃபரில் வாங்கி ஒரு ப்ராஃபிட்டுக்கு அதை விற்கணும், 5000 ருபீஸ் ப்ராஃபிட்டுக்கு அதை விற்கணும்னா என்ன பண்ணுறது, எவ்வளோ வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ லேப்டாப்போட ரேட் எவ்வளோ? 36,900. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வேறு அதில் கொடுக்குறாங்க, எவ்வளோது? 2000 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர். ஏபிசி பேங்க் கார்டுலேருந்து இன்ஸ்டன்ட் கேஷ் கொடுத்தா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 1100 கொடுக்குறாங்க. இப்போ 5000 லாபத்துக்கு சேல்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குதுன்னு லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அதை எடுத்து எழுதிப்போம். லேப்டாப்பில் எழுதியிருக்காங்க அந்த ரேட்டு 36,900. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க, 2000 ஒரு 1100 ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ டோட்டல் ஆஃபர் எவ்வளோ? 3100 கொடுக்குறாங்க. அப்போ தர்ஃபோர் இது என்ன பண்ணோன்னா மொத்த ரேட்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஆஃபர் கொடுத்ததை சப்ராக்ட் பண்ணோன்னா 33,800 வரும். அப்போ இது ப்ராஃபிட்டுக்கு தான் அவர் வந்து வாங்குறாரு. ப்ராஃபிட்டுக்கு வாங்கி திரும்ப அவர் எவ்வளோக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு, 5000 ரூபா லாபத்துக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இந்த செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியல, அதனால் க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 33. அதை தான் நமக்கு மொத்தமாக வாங்குறாருல, அதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 33,800. அப்போ அந்த ப்ராஃபிட் எவ்வளோ? அப்போ செல்லிங் ப்ரைஸை வச்சுட்டு இது இந்த மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே மைனஸில் இருக்குது, அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்கும், 38,800 கிடைக்கும். இப்போ இந்த இவ்வளவு லாபத்துக்கு அது விற்றாங்க அப்படின்னா அவருக்கு 5000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ என்ன செய்வோம்னா, எப்படி 5000 ரூபா ப்ராஃபிட்னு கண்டுபிடிப்போம்னா, இந்த 38,800 33,800 சப்ராக்ட் பண்ணோம்னா 5000 டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ இதுலேருந்து அவர் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் இவ்வளோக்கு விற்கிறப்ப 5000 அவருக்கு ப்ராஃபிட் கம்பல்சரி வந்துடுது. காப்பி பண்ணிக்கோங்க. செம்ம ஃபிஃப்டீன்த் சம். அஜய் பாட் 250 பிஸ்கட் பேக்கெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 8 பெர் பேக்கெட். ருபீஸ் 8க்கு ஒவ்வொரு பேக்கெட்டோட ரேட்டு 250 பிஸ்கட் பேக்கெட் வாங்கணும். ஹி சோல்டு 50 பேக்கெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 11. விற்கிறப்போ என்ன பண்ணுறாரு, 50 பேக்கெட் 11 ருபீஸ்க்கும் பேலன்ஸ் ரிமைனிங் ஒரு 200 பேக்கெட் இருக்கும்ல அதை வந்து 6 ருபீஸ்க்கும் சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ ஃபைன் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம். ஓகேவா? 1 பிஸ்கட் பேக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 8. அப்போ 250 பிஸ்கட் பேக்கெட்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ? 250 × 8. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2000க்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ தான். ஹீ சோல்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, 50 பேக்கெட் அட் த ரேட் ஆஃப் ஈச் பேக்கெட். ஒரு ஈச் பேக்கெட்டோட ரேட் என்ன? 11. அப்போ 50 × 11 550 வந்துடும். ஒரு 50 பிஸ்கட் பேக்கெட் வந்து 550 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, பேலன்ஸ் 50 பேக்கெட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை பேக்கெட் இருக்கும்? 200 இருக்கும். அந்த 200 பேக்கெட்டை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். இந்த ரிமைனிங் பேக்கெட் ஆஃப் ஈச் பேக்கெட் ரேட் எவ்வளோ எடுத்துக்கிட்டார், 6 பேக்கெட். அப்போ 200 பேக்கெட்ஸோட ரேட்டு 200 × 6 1200 ரேட் வரும். ஓகேவா? இப்போ அந்த வித்தாரில் இந்த 1200 இந்த 550 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் மொத்தம் அவர் 2000 ரூபாய்க்கு வாங்கினது எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1200, அது 1200 550 நம்ம ஆட் பண்ணோம்னா 1750 இதுதான் விற்றுருக்காங்க. அப்போ நம்ம அவர் எவ்வளோக்கான வாங்கினார், காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2000. அவன் அந்த 2000லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அவர் லாஸ் தான். அவர் இப்போ லாஸ்னால் என்ன ஃபார்முலா, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ 2000ல 1750 போயிட்டுனா லாஸ் அவருக்கு எவ்வளோ? 250 ருபீஸ் அவருக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.